Hi friends, welcome back to my channel. This is a special Ennai katharikai kuzhumbu. Taste and simple, how to do it, we will see this video. If you are watching this channel, subscribe to our channel. First, நம்ம கத்திரிக்காய் நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நாலு பார்ட்டா ஒரு கத்திரிக்காய் நாலு பார்ட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நல்லெண்ணெயில தான் பண்ண போறேன் சோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் அதுல இந்த கத்திரிக்காய் ஒரு 70% அளவுக்கு நம்ம குக்க பண்ணி எடுத்துக்கலாம் ஏனா அதுக்கு அப்புறம் நம்ம அந்த கிரேவியையும் சேர்க்க போறோம் அதுக்கு அப்புறம் ஒரு 15 minutes பக்கம் இது வந்து குக்க ஆகும் சோ ஒரு 70% குக்க ஆனா போதும் இப்போ நான் ஒரு ஆஃப் கேஜிக்கு கம்மியா எடுத்திருந்தேன் அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு என்னென்ன ஸ்பைசஸ் சேப்பமோ எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அதே ஆயில்ல கடுகு சேர்த்திருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இதல நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கூட நம்ம ரெண்டு டைப்ல பண்ணலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் நம்ம வெந்தயம் சேர்க்கிறது நம்மளோட விஷ் தான் நான் வெந்தயம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருந்தேன் அந்த பெரிய வெங்காயத்தை இதல சேர்த்தாச்சு ஒரு 70% குக்க ஆனதுமே கருவேப்பிலை பூண்டு வந்து கொஞ்சம் வந்து உரிச்சு எடுத்துர்க்கேன் கொஞ்சம் வந்து இடிச்சு வச்சிருக்கேன் ரெண்டையுமே இதல சேர்த்துட்டேன் ஏனா இடிச்சாதான் உங்களுக்கு அந்த அரோமா வந்து அப்படியே அந்த கிரேவில கிடைக்கும் ரெண்டு பெரிய தக்காளி வந்து கொஞ்சம் ரஃபான வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அதையும் இப்ப நம்ம சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா குக்க ஆகணும் அந்த ரா ஸ்மெல் போகணும் லாஸ்டா தான் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்க்க போறோம் நான் இப்ப தண்ணி சேர்க்கல அந்த தக்காளியில இருக்க தண்ணி தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு அதுக்கு அப்புறமா நம்ம வீட்லயே நம்ம எல்லா குழம்புக்கும் சேக்கற அந்த மிளகாய் தூள் அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் Next, raw chili powder, Kashmiri chili powder. அது வந்து கலருக்காக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு Kashmiri chili powder வந்து அந்த காரம் இருக்காது. சோ அதனால அது கலருக்காக தான் மேக்ஸिमम ஆட் பண்றது. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு salt சேர்த்தாச்சு. அப்படியே தண்ணி சேக்காம கொஞ்ச நேரம் நல்லா இத வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கத்திரிக்காயை நம்ம இதோட சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதல வெங்காயம் தக்காளியை நம்ம கிரைண்ட் பண்ணியே செய்யலாம். அந்த டைப் நான் ஒரு வீடியோ போடுறேன். சோ இதுக்கு அப்புறமா லாஸ்டா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்திர கூடாது. ஏன்னா ஆல்ரெடி கத்திரிக்காய் வந்து ஒரு 70% குக்க ஆயிருக்கனால அந்த ரா ஸ்மெல் போறதுக்கு மட்டும் தான் நம்ம தண்ணி சேக்கறோம். அதுக்கு அப்புறம் லாஸ்டா இந்த கத்திரிக்காய் நல்ல ஒரு 90% குக்க ஆனதுமே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்தாச்சு ஒரு 10 minutes கொதிச்சதுன்னா அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்டா ரெடி ஆயிடும் சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன் பை அண்ட் டேக் கேர்